அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு சிக்கன் டிக்கா பன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கிறேன், அரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், கா கப் வெது வெதுப்பான பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கால் கப் பட்டர், அந்த ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்ச பாலையும் சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். முதல்ல அந்த பட்டர் முட்டையெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி டபுள் ஆகி வரணும், ஒரு 2 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் டிக்கா செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், டிக்கா மசாலா 1 டீஸ்பூன். நான் அந்த ஷான் டிக்கா மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு சாஸ் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு பீஸா சாஸ் மாதிரி தான். இதுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டு பொடிசாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இது கூட பாதி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் தக்காளி பியூரி, தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு நல்லா ஒரு திக்காக ஒரு சாஸ் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சாஸ் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். இது லேசாக மாவு தொட்டுட்டு சின்னதாக வளர்த்துக்கலாம். இந்த சைஸ் வளர்த்தா போதும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த சாஸு, சிக்கன், கொஞ்சமாக சீஸ் திருவி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். நம்ம வளர்த்த அந்த மாவில் முதல் கொஞ்சமாக சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளார கொஞ்சமாக சிக்கன் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ்,
நான் செடார் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்ச பிறகு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா உருண்டையாக உருட்டிடலாம். நல்லா ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம ஒரு எக் வாஷ் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உருக்கின வெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிக்கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே ஓவனில் தூக்கி வைக்க போகிறோம். 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 25 to 30 மினிட்ஸில் வச்சு எடுங்க, ரெடி ஆயிரும். எனக்கு 25 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒன்று பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளற சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.